தமிழகத்தில் இன்றும் கனமழை பொறுத்தவரை மிக தீவிரமாக வாய்ப்புகள் இருக்கு. எந்தெந்த மாவட்டங்கள் சொல்லி தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். வானிலை அறிக்கை கடைசி வரை கேளுங்க. மறக்காம தமிழ் வெதர் நியூஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க. வட தமிழகம் மற்றும் அதனை ஒட்டிய பகுதியில் மேல் நிலவக்கூடிய வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியின் காரணமாக தமிழகத்தில் கனம் முதல் மிக கனமழை என்பது தீவிரமாக வாய்ப்புள்ளது. தமிழகத்திலும் தொடர் மழையாக இனி வரக்கூடிய நாட்களிலும் அதிகம் எதிர்பார்க்க முடியும். மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் மற்றும் தென் தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் கனமழை என்பது தீவிரமாக வாய்ப்புகள் இருக்கு. அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களிலும் கனமழை பொறுத்தவரை தீவிரமாகவே பதிவாகக்கூடும். நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, தென்காசி ஆகிய மாவட்டங்களிலும் தொடர் கனமழை என்பது எதிர்பார்க்கலாம். இந்த மழையின் தீவிரம் பொறுத்த வரைக்கும் குறிப்பாக மாலை அல்லது இரவு நேரங்களில் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களிலும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களிலும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களில் தொடர் கன முதல் மிக கனமழை பதிவாகும். தென் தமிழக மாவட்டங்கள் தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, விருதுநகர், மதுரை, திண்டுக்கல் உள்ளிட்ட மாவட்டத்திலும் ஒரு சில இடங்களில் கனமழை என்பது பதிவாகக்கூடும். வட தமிழக கடலோரம் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் ஒரு சில பகுதிகளில் மட்டும் மிதமானதிலிருந்து கனமழை வரை எதிர்பார்க்க முடியும். தொடர் மழையாக தமிழக கடலோர மாவட்டங்களிலும் கனமழை பொறுத்தவரை தீவிரமாகும். ஒரு சில இடங்களில் ஆங்காங்கே மிதமானது முதல் கனமழை வரை கடலோர மாவட்டங்களில் எதிர்பார்க்கலாம். வட தமிழக உள் மாவட்டங்களிலும் சில இடங்களில் கனமழை தொடர்ந்து நீடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. வட தமிழக உள் மாவட்டங்கள் பொறுத்தவரை சேலம், கரூர், நாமக்கல், திருப்பூர், ஈரோடு, திருவண்ணாமலை, வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, இதே போல மாவட்டங்கள் கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரி உள்ளிட்ட மாவட்டங்களிலும் இந்த கனமழை பொறுத்தவரை ஒரு சில இடங்களில் மிதமான மழையாக இருக்கும். ஆங்காங்கே மட்டும் சற்று கனமழை என்பது எதிர்பார்க்க முடியும். கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகத்தில் பெய்த மழை அளவு நாகப்பட்டினம் 13 சென்டிமீட்டர், கடலூர் 11 சென்டிமீட்டர், தூத்துக்குடி 11 சென்டிமீட்டர், பெரம்பலூர் 9 சென்டிமீட்டர், கோயம்புத்தூர் 8 சென்டிமீட்டர், சேலம் 7 சென்டிமீட்டர், மயிலாடுதுறை 6 சென்டிமீட்டர், சிவகங்கை 6 சென்டிமீட்டர், செங்கல்பட்டு 6 சென்டிமீட்டர், நீலகிரி 5 சென்டிமீட்டர், திருப்பத்தூர் 5 சென்டிமீட்டர், திருவாரூர் 5 சென்டிமீட்டர், தஞ்சாவூர் 4 சென்டிமீட்டர், அரியலூர் 4 சென்டிமீட்டர், தருமபுரி 3 சென்டிமீட்டர், புதுக்கோட்டை 3 சென்டிமீட்டர், திருவண்ணாமலை 3 சென்டிமீட்டர், நாமக்கல் 3 சென்டிமீட்டர், திருச்சி 3 சென்டிமீட்டர், திண்டுக்கல் 3 சென்டிமீட்டர், தேனி 2 சென்டிமீட்டர், திருவள்ளூர் 2 சென்டிமீட்டர் மற்றும் தூத்துக்குடி மாவட்டத்தில் தலா 2 சென்டிமீட்டர் மழைப்பொழிவுகள் பதிவாயிருக்கிறது. மீனவர்களுக்கான எச்சரிக்கை: குமரிக்கடல் பகுதி, மன்னார் வளைகுடா, தமிழக கடலோரப் பகுதி மற்றும் இலங்கை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் பலத்த காற்று 60 கிலோமீட்டர் வேகம் வரைக்குமே வீசுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. கேரள கடலோரப் பகுதிகள், லட்சத்தீவு, மாலத்தீவு பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளிலும் பலத்த காற்று பொறுத்தவரை 65 கிலோமீட்டர் வேகம் வரை வீசுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆகவே இந்த பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் எனவும் அறிவுறுத்தப்படுகிறார்கள். இன்றைய வானிலை அறிக்கை நீங்க கேட்டீங்க. மறக்காம தமிழ் வேதனையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க.